தேர்தல் அப்படிங்கிறது வந்து இப்போ பாலிடிக்ஸ்ல வந்து சிலபஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல வரும் சரிங்களா ஸோ மக்களாட்சியின் வெற்றி என்பது ஒரு நாட்டில் குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு நடத்தப்படும் தேர்தலை பொறுத்தது ஸோ நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து எலெக்ஷன் நடக்குது ஸோ அந்த குறிப்பிட்ட இடைவெளிகள் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை நம்ம வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க மக்களாட்சியில ஸோ ஒரு இந்த கட்சி ஐந்து ஆண்டுகளை ஒரு நல்ல ஆட்சி புரிக்கிறதா இல்லை ஊழல் ஆட்சி புரிக்கிறதா அப்படிங்கிறத ஒரு வாதத்துக்கு உட்படுத்தி ஸோ ஒரு நல்ல அரசியல் கட்சியை வந்து ஒரு ஆட்சியில் வந்து கொண்டு வரதுக்கான முயற்சி தான் வந்து இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து என்னென்னா வயதுக்கு வந்தோர் வாக்குரிமை ஸோ பதினெட்டு வயசு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாக்குரிமை அப்படிங்கறத வந்து கொண்டு வந்து இந்த எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ எலெக்ஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ மின்னணு வாக்குப்பதிவு பதிவு இயந்திரம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் எலெக்ஷன் வந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மூலமாக தான் நடைபெறுது ஸோ ஏன்னா அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திலே வந்து நிறைய பிரச்சனை இருக்குது ஸோ இந்த மு இந்த மெத்தட் வந்து தப்பு இதில் நிறைய ஃப்ராடு பண்ணுறாங்க ஏன்னா ஓட்டு எல்லாமே அவங்களுக்கே போய் விழுற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரீசென்ட்டாக வந்து நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தது பிஜேபி மேலே ஸோ அவங்க வந்து ஓட்டு எல்லாமே அவங்களுக்கே போய் சேர்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிரச்சனை ரீசன்ட் டைமில் போயிட்டுருந்தது இல்லையா ஸோ எலக்ஷன் கமிஷன் கூட நேரடியாக வந்து ஸோ எல்லா கட்சிகளும் யாரெல்லாம் ப்ரூவ் பண்ண முற்படுறாங்களோ அவங்களாம் வந்து ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க யார் வேணாலையும் வந்து இந்த எலெக்ஷன் ஓட்டிங் மிஷினை வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சொல்லலாம் அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ரீசண்டாக ஸோ பட் எந்த கட்சியும் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணல பட் காங்கிரஸ் அண்ட் ஆம் ஆத்மி கட்சி வந்து இதுக்கு அப்போஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த ஓட்டிங் மிஷினில் வந்து எல்லாம் ஓட்டும் வந்து ஒரு கட்சிக்கே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் தேர்தல்களில் வாக்குகளை செலுத்த உரிமையாளர்களாக இருக்கிறார்கள் இருபத்தைந்து வயது நிரம்பியவர்கள் இந்திய குடிமக்கள் தேர்தலில் போட்டியிடலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருந்தால் எலெக்ஷன் அண்ணிக்கலாம் எயிட்டீன் இயர்ஸ் இருந்தால் ஓட் பண்ணலாம் சரிங்களா ஏஜ் லிமிட்ஸ் இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு இது பார்க்கும்போது போது நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அடுத்து இந்தியாவின் தேர்தல் முறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு முறையாக தேர்தல்கள் நடக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடி தேர்தல் முறை அப்புறம் மறைமுக தேர்தல் முறை சோ நேரடி தேர்தல் முறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டமன்றம் இப்ப ரீசன்டா சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றம் ஸோ இது ரெண்டுலேயும் நடக்கக்கூடிய எலெக்ஷன் இதில் லோக்சபாவுக்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்களை வந்து நம்ம டைரெக்டாக தேர்ந்தெடுப்போம் இங்கே எம்எல்ஏஸ் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எம்எல்ஏஸ் நம்ம வந்து சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுப்போம் இல்லையா இது வந்து லோக்சபாவுக்கு உறுப்பினர்களான எம்பிஸ் வந்து தேர்ந்தெடுக்கிறது இது எல்லாமே நேரடியான தேர்தல்கள் நேரடியான தேர்தல்களை எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைரக்டா போய்ட்டு இந்த கேண்டிடேட் ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த கேண்டிடேட் நிற்பாரு அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து ஸோ யார் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அந்த கேண்டிடேட்க்கு வந்து நம்ம ஓட் பண்ணுவோம் ஓட் பண்ணி அவரை செலக்ட் பண்ணுவோம் இது வந்து நேரடியான தேர்தல் முறை இன்னொன்று மறைமுக தேர்தல் முறை மறைமுக தேர்தல் முறை அப்படின்னா என்னன்னா ஸோ இந்த நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த எம்எல்ஏஸ் மற்றும் எம்பிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்க அதுக்கப்புறம் பிரசிடென்ட் கேண்டிடேட் இப்போ பிரசிடென்ட் எலெக்ஷன் இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இல்லையா பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வந்து நடக்கக்கூடியது எப்படின்னா மறைமுக தேர்தல் முறையில தான் நடைபெறும் ஸோ இந்த மறைமுக தேர்தல் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வந்து டைரக்டா பிரசிடென்ட்டுக்கு ஓட் பண்ண மாட்டோம் இந்த உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா எம்எல்ஏஸ் எம்பிஸ் ராஜ்யசபா உறுப்பினர்கள் இவங்க எல்லாம் தான் வந்து இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து அஹ் ஓட் பண்ணுவாங்க சோ இது வந்து மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம நேரடியாக வாக்கு செலுத்தாததுனால சோ நம்ம வந்து டேரெக்டா ஒரு பர்சனுக்கு ஓட் பண்ணணும் அது நேரடி வாக்குதல் வாக்குமுறை இன்னும் வந்து இன்னொன்னு வந்து அந்த உறுப்பினர்கள் வந்து தேர்தல்களில் வாக்களிச்சாங்கன்னா அது வந்து மறைமுக தேர்தல் சொல்லியிருக்காங்க நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் ஸோ இடைத்தேர்தல்கள் அப்படின்னு அடுத்து கொடுத்துருக்காங்க இடைத்தேர்தல்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் ஏதாவது ஒரு தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் மரணம் அடையலாம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்ட் ஆர்கே நகர் தொகுதியில் இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெய ஜெயலலிதா ஸோ அவங்க வந்து இருந்ததுக்கப்புறம் என்னென்னா அங்கே வந்து இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியதாங்க ஸோ இது எந்த தொகுதிக்கும் இது பொருந்தும் எந்த ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து அமைச்சர் இல்லை ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் வந்து மரணம் அடைந்தாலோ இல்லை நான் வந்து இந்த பதவியை விலகிறேன் அப்படின்னு சொன்னாலோ அத்தகைய சூழ்நிலையில் வந்து என்னென்னா அந்த தொகுதியில் வந்து ஒரு எலெக்ஷன் வந்து சிக்ஸ் மந்த்க்குள்ளே நடத்துவாங்க சரிங்களா ஸோ அதுதான் வந்து இடைத்தேர்தல் பருவ தேர்தல் அப்படின்னு என்னென்னா அந்த ஆட்சியை இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி இருக்கு இல்லையா இப்போ ஏடிஎம்கே ஆட்சி இருக்குது ஸோ இதில் இந்த ஆட்சி ஃபுல்லாகவே கலைச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ ஆட்சியை நடத்த முடியல ஏடிஎம்கே கிட்ட மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு இப்போ ப்ரூவ் பண்ணிட்டாங்க சரிங்களா ஆண்டும் முடியல ஐந்தாண்டு முடியறதுக்குள்ளாகவே இந்த ஆட்சி கலைஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ நடுவில் இப்போ வந்து எலெக்ஷன் நடத்தியே ஆகணும் சரிங்களா இது வந்து இடைப்பருவ தேர்தல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இது இடைப்பருவ தேர்தல் தேர்தல்கள் சரிங்களா அடுத்து எதிர்கட்சிகளின் பங்குகள் எதிர்கட்சிகள்லாம் என்ன பண்ணும் எதிர்கட்சிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் மக்களாட்சியின் வெற்றி என்பது எதிர்கட்சிகளின் செயல்பாட்டை ஒட்டியே அமைகிறது மக்களாட்சியில் எல்லா கட்சிகளுக்கும் பெரும்பான்மை கிடைப்பது அரிதாகும் ஸோ எந்த நேரத்தில் வந்து எல்லா கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கிறது ஆட்சி அமைக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம இருக்கக்கூடிய கட்சிகள் எதிர்க்கட்சிகளாக செயல்படுவாங்க ஸோ அரசியல் கட்சிகள் லோக்சபாவில் ஆளுங்கட்சிக்கு அது அடுத்தபடியாக பெறும் கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாகும் எதிர்கட்சி தலைவர் இருக்கார் இல்லையா அவருக்கு ஆளுங்கட்சியோட அமைச்சர் என்ன அதிகாரம் இருக்கோ அது அதே அளவுக்கு எதிர்கட்சி தலைவருக்கும் அதிகாரமும் இருக்கும் இப்போது ஆளும் கட்சி என தம் தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து லோக்சபாவுக்கு மட்டும் இல்லை இப்போ தமிழ்நாடு இருக்கக்கூடிய நம்மளுடைய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கோ அதே அளவுக்கு அதிகாரம் ஸ்டாலினுக்கும் இருக்குது ஏன்னா இப்போ அவர் தானே எதிர்கட்சி தலைவர் ஸோ அவருக்கும் அந்த அதிகாரங்கள் எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து அரசியல் சட்டப்படி வரையறுக்கப்பட்ட அதிகாரங்கள் சரிங்களா ஸோ அடுத்து எதிர்கட்சிகளின் பங்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க எந்தெந்த விஷயத்தில் எதிர்கட்சிகள் பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆளுங்கட்சி வந்து ஒரு ஊழல் செய்யக்கூடிய ஆட்சி நடத்துறாங்க மக்களுக்கு வந்து எந்த ஒரு நல்லதும் செய்யாம ஒரு ஆட்சி நடத்துறாங்க அப்படின்னு ஸோ இது எல்லாத்தையும் சுட்டி காட்டுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் மானிட்ரு பண்ணுறது ஸோ எப்பப்பெல்லாம் என்னென்ன தப்பு பண்றாங்க அது எல்லாத்தையும் சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எப்ப பார்த்தாலையும் விமர்சிக்கிறது சரிங்களா அவங்க என்ன திட்டம் கொண்டு வந்தாலையும் விமர்சிக்கிறது சரிங்களா எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்கட்சி வந்து அதுக்கு அப்போஸ் பண்றது இது சரியில்லை அது சரி இல்லை சொல்கிறது தான் இந்த எதிர்கட்சி சோ இது மூலியம் என்னன்னா ஒரு திட்டம் வந்து சில நிறை குறைகள் இருக்கும் அந்த குறைகளெல்லாம் எல்லாம் சுட்டி காட்டி இது சரியில்லை இது இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படிங்கறது வந்து ஒரு சுட்டி காட்டுறதுக்கு ஒரு கட்சி வேணும் இல்லையா சோ அதுதான் வந்து இந்த எதிர்கட்சிகள் செய்யும் உள்ளே மீட்டிங் நடக்கும் இல்லையா சட்டமன்றங்களுக்கு உள்ளே வந்து ஒரு விவாதங்கள் நடக்கும் ஸோ அந்த விவாதங்கள்லாம் வெளியே வந்து உள்ளே நம்ம இதை வந்து சொன்னோம் இந்த ஒரு நல்ல விஷயங்கள் செயல்படுத்த சொன்னோம் அது வந்து ஆளுங்கட்சி கேட்கல அப்படிங்க வந்து ஒரு குற்றம் சாட்டு குற்றம் சாட்டத்தில் உள்ளே நடக்கக்கூடிய விவாதங்களை வந்து விமர்சனம் செய்கிறது அந்த எல்லாத்தையும் வந்து வெளியே வந்து பத்திரிகைகளுக்கும் மற்றும் இதர ஊடகங்களுக்கும் வந்து சொல்கிறது வந்து ஒரு முக்கியமான வேலையாகவே எதிர்கட்சிகள் செய்யும் ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கூட இருந்து வெளியே வந்து சட்டையை கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து வெளியே வந்து சொல்லிட்டு இருந்தார் இல்லையா ஸோ எல்லாமே வந்து அவங்களுடைய கட்சிகளுடைய பணி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய வேலை எதிர்கட்சிகள் தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும் ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய கடமைகள் அது கரெக்டாக வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அதில் எந்த ஒரு குறைபாடும் சொல்கிறது கிடையாது எதிர்கட்சிக்காக ஸோ அந்தளவுக்கு பட் என்னென்னா அவங்களுடைய பெனிஃபிட்காக தான் அதை எல்லாத்தையும் பார்க்கறவங்கள தவிர மக்களோட ஒரு மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிகள் வந்து இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தின் செலவினங்களை அறிந்து கொள்ள முழு உரிமை இருக்கிறது ஸோ சோ எப்ப பார்த்தாலும் வந்து என்ன செலவு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிடுங்க வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா சோ அதுதான் வந்து ஒரு அரசாங்கத்துல என்னென்ன செலவினங்கள் எந்த திட்டத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கேட்கறதுக்கான உரிமை யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் இருக்கு என்னன்னா ஆளுங்கட்சியினர் விமர்சிப்பதன் மூலம் தவறான முறையில் ஆளுங்கட்சியினர் அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கு எதிர்கட்சியினர் தடை கற்களாக இருக்கின்றனர் தவறான முறையில் செயல்படுறாங்க அப்படின்னா அதை வந்து தடுக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து எதிர்கட்சிகள் செயல்படுத்தும் அடுத்து இந்திய அரசியல் சாசனம் மக்களாட்சியின் கொள்கையினை அடிப்படையாக கொண்டது ஸோ பாராளுமன்ற முறையை கொண்டது ஸோ இதெல்லாமே சொல்லியிருக்காங்க நம்ம இதில் வந்து மத்திய அரசு மாநில அரசு அப்படின்ற இருக்குது ஸோ மத்திய அரசுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் வந்து லோக்சபா பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றும் மாநில அரசுக்கு தேர்ந்தெடுக்க உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர் அதெல்லாம் நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ இதை தவிர உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்திங்கன்னா நகராட்சி கிராம ஊராட்சிகள் இதுக்கெல்லாம் வந்து உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்போம் ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய கட்சிகள் தேர்தல் அப்படிங்கிறது நடக்கும் இப்படிதான் நடக்கும் தேர்தல்கள் நடத்தணும்னா அதுக்கு ஒரு ஆணையம் ஒரு அமைப்பு வேணும் அதுதான் வந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாடாளுமன்றத்திற்கும் மாநில சட்டசபைகளும் தேர்ந்தெடுக்கும் கூடிய உறுப்பினர்களை அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி எப்படி நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில ரூல்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா சோ இந்த எலிஜிபிலிட்டி இருக்கணும் உறுப்பினர்களுக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி ஸோ அந்த எலெக்ஷனை வந்து சுதந்திரமா ஒரு நடத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தேர்தல் ஆணையம் சரிங்களா ஸோ இது வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பு எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கு நியூ டெல்லியில் இருக்கு இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்கு தேர்தல் ஆணையம் ஸோ இவ்வாணையம் ஆணையம் நிர்வாசன் சதன் அப்படின்னு வந்து இதனை அழைப்பார்கள் ஸோ இது வந்து ஒரு முக்கியமானது ஸோ மார்க்கில் கேட்கக்கூடியது ஸோ நமக்கு வந்து எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் தான் இந்திய தேர்தல் ஆணையம் மூன்று நபர்களை கொண்டது ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார் அவருக்கு துணையாக இரண்டு உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க ஸோ மொத் இந்த மூணு பேரும் யாரால் நியமிக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து இந்த தேர்தல் ஆணையரையும் இரண்டு உறுப்பினர்களையும் நியமிப்பார்கள் இவருடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு வருஷம் ஸோ ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார் அதுக்கப்புறம் ரெண்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க சரிங்களா ஸோ இப்போ இருக்கக்கூடிய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நசீம் செய்தி ஸோ முன்னாள் உறுப்பினர் யார் அப்படிங்கிற முன்னால் முன்னாள் சீஃப் எலக்ஷன் கமிஷனர் யார் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸ்டேட்டோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்படிங்கிறதையும் அப்புறம் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யார் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அந்த இந்த கேள்விக்கான ஆன்சரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க ஸோ இதெல்லாம் முக்கியம் ஸோ இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது சரிங்களா ஸோ அதனால் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறேன் ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு இணையான அதிகாரம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்துக்கோங்க நிர்வாசன் சதன் அப்படின்னு எழுதியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஸோ இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு சொல்லிட்டேன் நசீம் சைதி அடுத்து தலைமை தேர்தல் அதிகாரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அவருடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதை யார் இவர் வந்து அப்பாயின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அப்பாயின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டோம் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு தலைமை அதிகாரி இருப்பாரு ஸோ நம்மளுடைய ஸ்டேட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்படிங்கறத கண்டுபிடிங்க அதை சொல்லிட்டேன் ஸோ ஒப்புதலோடு ஸோ மாநில தேர்தல் நடவடிக்கைகள் எல்லாத்தையும் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநில தலைமை தேர்தல் அதிகாரியுடைய வேலை ஸோ தமிழகத்தில் இப்போது தலைமை தேர்தல் அதிகாரி யார் அப்படிங்கறத பயன்பாட் பண்ணுங்க ஸோ தேர்தல் ஆணையத்தின் பணிகள் தேர்தல் ஆணையம் பல்வேறு முக்கிய பணிகளை ஆற்றி வருகிறது ஸோ அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் அளிப்பது இந்த கட்சிக்கு அரசியல் அங்கீகாரம் அளிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுடைய வேலை அடுத்து தேர்தலில் போட்டிட்டு அரசியல் கட்சிகளும் தனி வேட்பாளர்களும் தேர்தல் சின்னங்களை ஒதுக்குவது எலக்ஷன் டைம்ல என்னன்னா வேலைலாம் இருக்குது இருக்கு ஸோ அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் அளிப்பது இப்போ ரீசெண்டாக பாத்தீங்கன்னா நடந்தக்கூடிய இடைத்தேர்தலில் வந்து சின்னங்களை ஒதுக்குதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே சின்னத்தை டோட்டலாக முடக்கிட்டாங்க ஸோ இந்த வேலையெல்லாம் யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டை சின்னமே கிடையாது இல்லையா இப்போது ரெண்டு கட்சிகளாக பிரிஞ்சிருச்சு அம்மா அதிமுக அதிமுக அம்மா கட்சி என்னமோ ரெண்டு கட்சி பிரிஞ்சிருச்சு இல்லையா ஸோ அந்த ரெண்டு கட்சிக்கும் இரட்டைகளை சின்னத்தை பயன்படுத்துறதுக்கான உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த கேஸ்ல தான் தேர்தல் ஆணையத்துக்கே லஞ்சம் கொடுத்த இதில் வந்து தினகரன் வந்து அரசாணாரு இப்போ வந்து ஜாம ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு ஸோ அதெல்லாம் வேற கதை ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய பணிகள் இதெல்லாம் வந்து இது பண்ணணும் யார் பண்ணுவாங்க இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எலெக்ஷன் கமிஷனோட வேலை தான் இந்த வேலையெல்லாம் சின்னங்களை ஒதுக்குதல் வேட்பாளர்களை வந்து மானிட்டர் பண்றது எல்லாமே வந்து அவங்களுடைய வேலைகள் ஸோ வாக்கு அளிக்கும் நாட்களையும் வாக்கு எண்ணப்படும் நாட்களையும் அறிவித்துள்ளது அதாவது எலெக்ஷன்னால் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம் இன்னும் மூணு மாதத்தில் எலெக்ஷன் வருதுன்னா அதுக்கான டேட் வந்து கொடுக்கணும் ஸோ இந்த டேட்டில் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த நாளில் வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்கும் இந்த நாள் வரைக்கும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் இந்த வேட்புமனு தாக்கல் இந்த நாளில் மறுபரிசீலனை செய்யப்படும் சரிங்களா அடுத்து எலெக்ஷன் நடக்கும் தேதி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எப்போது வாக்களை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் தேதி வாக்கு எண்ணிக்கை எண்ணப்படும் தேதி அறிவித்ததுக்கப்புறம் தேர்தல் முடிவுகளை அறிவிக்கிறது ஸோ இது எல்லா வேலையும் செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஸோ இது எல்லா வேலைகளும் செய்யக்கூடிய இதுதான் வந்து இந்த ப்ராசஸில் இருக்கக்கூடியது ஸோ உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலை கடந்த ஜனநாயக நெறிமுறைகளை காப்பாற்றுவதில் வெற்றி பெற்றுள்ளது ஸோ இந்த ப்ராசஸ் ஒன்றும் இல்லையா ஸோ இந்த மாதிரியான எலெக்ஷன் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க என்னென்ன மாதிரியான அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்தோம் ஸோ தேர்தல் ஆணையரை குடியரசுத் தலைவர் அப்பாயின்மெண்ட் சில அடிஷனல் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையரை வந்து குடியரசுத் தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம் ஸோ இது வந்து எப்படின்னா எந்த ஒரு காரணத்தை சொல்லியும் வந்து தேர்தல் ஆணையரை ப தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் அதிகாரியை வந்து பணியில் நீக்க முடியாது உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறோமோ ஸோ அதே மெத்தடு தான் வந்து இந்த தலைமை தேர்தல் அதிகாரியை வந்து பதவி நீக்கிறதுக்கு செய்கிறதுக்கும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இதுதான் தேர்தல்கள் ஸோ தேர்தலில் இருக்கக்கூடிய டாபிக் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்த்தோம் தேர்தல் ஆணையம் ஸோ இது வந்து ஒரு தனி ஒரு டாப்பிக்காகவே இருக்கும் ஸோ தேர்தல் ஆணையம் ஸோ இதில் கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் வந்து சில பார்க்கலாம் தற்காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அரசாங்க முறை மக்களாட்சி நேரடி மக்களாட்சி பழங்காலத்தில் நடைமுறையில் இருந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ் தெலுங்கு தேசம் எனப்படுவது மாநில கட்சி ஒரு நாட்டில் இரண்டு கட்சி முறை இருக்குமானால் அதற்கு பெயர் இரு கட்சி முறை எதிர்க்கட்சித் தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அந்தஸ்து கேபினட் அமைச்சருக்கான அதிகாரங்களுக்கு வந்து அந்த அளவுக்கான அதிகாரங்கள் வந்து எதிர்க்கட்சித் தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது பதினெட்டு இருபத்தோரு வயசாக இருந்துச்சு அதை வந்து பதினெட்டு வயசாக வந்து குறைச்சிருக்காங்க அடுத்து மத்தியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் தேர்தல் ஆணையருக்கு இணையான அதிகாரம் கொண்டிருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி மாநில தேர்தல் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்பவர் தலைமை தேர்தல் அதிகாரி இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி ஸோ இதெல்லாம் புக் பேக் கொஷின்ஸ் ஸோ இதில் ஏதாவது ஆன்சர் தப்பாக சொல்லியிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதே போல் அடுத்த வீடியோவில் சிலபஸ் இருக்கக்கூடிய இன்னொரு டாபிகோடு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்